வணக்கம் வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் இந்தியாவில் அதிகரித்து வரும் ஓமைக்ரான் வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து ஆறாக உயர்வு பிளாஸ்டிக் பொருள்களுக்கு எதிராக மஞ்சள் பை இயக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மேலும் முப்பத்தி மூன்று பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி சுகாதாரத்துறை அமைச்சர் ம சுப்ரமணியன் தகவல் ஒமேக்ரான் வேகமாக இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் இந்தியாவில் ஒமேக்ரான் வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து ஆறாக உயர்ந்துள்ளது ஆப்பிரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் ஒமேக்ரான் தொற்று பரவ தொடங்கிய நிலையில் அங்கிருந்து இந்தியா வருவோருக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் கடந்த இரண்டாம் தேதி ஒமேக்ரான் வைரஸ் நுழைந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் இரண்டு பேருக்கு தொற்று பதிவானது அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் பதினைந்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் பரவி இருக்கிறது இதை அடுத்து இந்தியாவில் ஒமேக்ரான் வைரசால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தற்போது இருநூற்று முப்பத்து ஆறாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதன்படி மராட்டிய மாநிலத்தில் அறுபத்து ஐந்து டெல்லியில் அறுபத்து நான்கு தெலங்கானாவில் இருபத்து நான்கு ராஜஸ்தானில் இருபத்தி ஒன்று கர்நாடகாவில் பத்தொன்பது கேரளாவில் பதினைந்து குஜராத் மாநிலத்தில் பதினான்கு ஜம்மு காஷ்மீரில் மூன்று ஒடிசாவில் இரண்டு உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு ஆந்திர மாநிலத்தில் இரண்டு சண்டிகரில் ஒன்று லடாக்கில் ஒன்று மேற்கு வங்காளத்தில் ஒன்று உத்தரகாண்டில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று ஆகியோருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மராட்டிய மாநிலத்தில் ஓமேக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்ட அறுபத்து ஐந்து பேரில் இதுவரை முப்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளதாகவும் டெல்லியில் பாதிக்கப்பட்ட அறுபத்து நான்கு பேரில் இருபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிராக மஞ்சள் பை இயக்கத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மக்கள் துணிப்பைகளுக்கு மீண்டும் திரும்பும் வகையில் மீண்டும் மஞ்சள் பை இயக்கம் தொடங்குவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மீண்டும் மஞ்சள் பை பரப்புரைக்கான நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றுப் பொருட்கள் தயாரிக்கும் தயாரிப்பாளர்களின் விளக்கப்பட கண்காட்சி பொதுமக்களின் பார்வைக்காக சென்னை வாலாஜா சாலையில் அமைந்துள்ள கலைவாணர் அரங்கத்தில் வைக்கப்பட உள்ளது இதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மூத்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என இதர அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் மேலும் பேருக்கு ஒமேக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒமேக்ரான் கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை ஒன்றிலிருந்து முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது இதனால் இந்தியாவில் ஒமெக்ரான் வகை கொரோனா பாதிப்பில் தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளது சோதனைக்கு அனுப்பப்பட்டவர்களில் அறுபது பேருக்கு முடிவுகள் வந்துள்ள நிலையில் அதில் முப்பத்து மூன்று பேருக்கு ஒமேக்ரான் தொற்று உறுதியானது இன்னும் இருபத்து நான்கு பேருக்கான ஒமேக்ரான் முடிவு வரவேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனால் விமான நிலையங்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தில் ஒமிக்ரான் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு அவசர ஆலோசனை நடைபெற்றது நைஜீரியாவில் இருந்து தோஹா வழியாக தமிழகம் வந்த நபருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாகியுள்ளது இதில் சோதனைக்கு அனுப்பப்பட்ட ஐம்பத்தேழு மாதிரிகளில் முப்பத்து மூன்று பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார் திருச்சி அருகே இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருட்டு போன சுவாமி சிலைகளை சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் கடந்த பதினேழாம் ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிலை திருட்டு வழக்குகள் சிலை திருட்டு தடுப்பு பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டது இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி காவல் நிலையத்திற்குட்பட்ட திருட்டு வழக்குகளில் நீண்ட ஆண்டுகளாக துப்பு கிடைக்காததால் கோயில் அர்ச்சகரிடம் புதிதாக புகார் பெற்று புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து காவல்துறை இயக்குநர் சைலேந்திர பாபு உத்தரவின்படி சிலை திருட்டு தடுப்பு பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குநர் முரளி கண்காணிப்பில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு சன்னியாசி பனங்குடி தாளரணேஸ்வரர் கோவிலில் திருட்டு போன ஆடிப்பூர அம்மன் உலோக சிலை மற்றும் அந்த கோவில் வழிபாட்டில் இருந்த விநாயகர் உலோக சிலை ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை அடுத்து துரிதமாக விசாரணை செய்து திருட்டு போன சிலைகளை மீட்டெடுத்த காவலர்களுக்கு டிஜேபி சைலேந்திர பாபு வெகுமதி அளித்து பாராட்டு தெரிவித்தார் கோவில் இருக்கபடியா ஆடி பூரணம்மன் விநாயகர் சிலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் திருட்டு போனது காணாமல் போனது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆனால் கண்டுபிடிக்க முடியாமல் வழக்கு கைவிடப்பட்டது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு மாண்புமிகு மிகு உத்தரவின் பேரில் தேடி பார்க்கும்போது வழக்கு கேஸ் டைரியே காணாமல் போச்சு அந்த சூழ்நிலையில் இப்போது இது முதல்ல வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போது வந்து இந்த இரண்டு சிலைகளையுமே காண இல்லை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் இப்போ பதினொன்று பதினொன்று சென்ற மாதம் வழக்கு பதிவு பண்ணி நமது ஐடல் விங்க அதிகாரிகள் குறிப்பாக அவர் ஏடிஎஸ்பி ராஜராஜன் தலைமையில் தீவிர விசாரணை நடத்தி இந்த சிலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப தொன்மை வாய்ந்தது வேப்பூர் அருகே தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் நல்லூர் மங்களூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்த கனமழையின் காரணமாக ஏராளமான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது இதையடுத்து ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் பருத்தி வேர்க்கடலை மரவள்ளி கிழங்கு மஞ்சள் மற்றும் கீழ்பரகு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் தேசிய நெடுஞ்சோலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் வட்டாட்சியர் செல்வமணி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் அந்த அமெரிக்கன் படைப்புகளும் இது தாக்கிடுச்சு அதே போல் உளுந்து போயிடுச்சு பருத்தி போயிடுச்சு இது சம் மரவள்ளியும் போயிடுச்சு இதுக்கு நஷ்ட கேட்டு ஏழு பன்னெண்டில் தாசில்தார்ட்ட மனு கொடுத்தோம் தாசல்தார் உடனே ரிப்போர்ட் அனுப்புகிறேனாங்க இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட கேட்டால் எங்கே சார் நஷ்ட ஒன்றும் தெரியலையேன்னு அதனால தான் ரோடு பயில் பண்ணி அங்கே வர சொன்னாங்க இன்றைக்கு நேஷனல் ஹைவேஸை ஒரு மணி நேரம் மறுத்தது மட்டுமல்ல இப்போ வந்து மறுபடியும் கணக்கெடுத்து எல்லாத்துக்கும் நஷ்ட கிடைக்க ஏற்பாடு பண்ணுறது உறுதிமொழி அளித்திருக்காங்க காசு தான் அப்படி செய்யலைன்னா கரெக்டாக பதினஞ்சு நாளில் இப்போ கலெக்டர் பேசிட்டோம் அவரும் நான் கணக்கெடுத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி விவசாயிகளை பிச்சைக்காரராக நினைத்து பண்ணலன்னு சொன்னால் வருகிற பதினஞ்சு நாளில் கடலூரில் போய் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்ல பெரிய மறியல் பண்ணுறோம் அதே போல் இன்றைக்கு மறியலுக்கு காரணமே திருப்பத்தூர் அருகே தண்ணீரில் மூழ்கியபடி சடலத்தை மயானத்திற்கு எடுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் காக்கனாம்பாளையம் ஓராட்சியில் கிராம மக்கள் மயானத்திற்கு செல்ல பாதை வசதி இல்லாமல் சிரமமடைந்து வருகின்றனர் இங்குள்ள கிராம பகுதியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாசித்து வரும் நிலையில் இறந்தவர்களின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல பாதை வசதி இல்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இறந்தவரின் சடலத்தை கிராம மக்கள் தண்ணீரில் இறங்கி மயானத்திற்கு எடுத்து செல்லும் வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது எனவே மயானத்திற்கு செல்லும் பாதையை ஏற்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தான்சானியா நாட்டில் இருந்து நெல்லைக்கு வந்த நபருக்கு ஒமிக்ரான் பரிசோதனை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒமைக்ரான் அவசர சிகிச்சை வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நெல்லை திருமால் நகரைச் சேர்ந்த நபர் ஒருவர் சமீபத்தில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நாட்டில் இருந்து நெல்லைக்கு வந்த நிலையில் அவருக்கு காய்ச்சல் அறிகுறி தென்பட்டது இதையடுத்து அவருக்கு சளி மாதிரியை எடுத்து ஒமைக்ரான் சோதனை செய்ய சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கிடையில் அந்த நபருடன் தொடர்பில் இருந்தார் மாநகராட்சி அலுவலர்கள் மூலம் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் அவர்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துள்ளது இதையடுத்து ஒமிக்ரான் பரவும் என்ற அச்சத்தில் அப்பகுதியில் உள்ள மக்கள் பதற்றத்தில் இருந்து வருகின்றனர் கோவை அருகே சூலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் கழக அமைப்பு தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் அதிமுக கட்சி சார்பாக உட்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கட்சியின் நிர்வாகிகள் வழங்கினர் அதிமுக உட்கட்சி தேர்தலையொட்டி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் கோவை நகராட்சி பகுதியில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதை அடுத்து கருமத்தம்பட்டி நகராட்சி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் லோகம் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் ரமேஷ் கருமத்தம்பட்டி பேரூராட்சி முன்னாள் தலைவர் மகாலிங்கம் முன்னிலையில் பொறுப்புகள் வழங்கப்பட்டது விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவதும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன ஒமைக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கண்டு மக்கள் பயப்பட தேவையில்லை என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேலூரில் தெரிவித்துள்ளார் வேலூரில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று ஒழிப்பு மற்றும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார் அப்போது பழைய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணாசோலை ஆகிய பகுதிகளுக்கு சென்று தடுப்பூசி அவசியம் குறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குமரவேல் பாண்டியன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் மரபியல் மாற்றமடைந்த ஒமெக்ரான் வைரஸ் உலகில் தொன்னூற்றெட்டு நாடுகளுக்கு பரவி உள்ளதாகவும் மூன்று மடங்கு தீவிரமடைந்து வேகமாக பரவக்கூடியது என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் ஒமெக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த நபர்கள் நலமாக இருப்பதாகவும் ஒமெக்ரான் வைரஸ் பாதிப்பை நினைத்து பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஒரு மக்கள் இயக்கமாக நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு தொடர்ந்து நம்ம வந்து தடுப்பூசி போடும் நிலைமையை நல்ல முன்னேற்றத்தை வந்து வந்து இன்றைய தினம் நம்ம தமிழ்நாட்டு அளவுல எண்பத்தி ஐந்து விழுக்காடு எட்டும் நிலை வந்துருக்கு முதல் தவணை இரண்டாவது தவணை வந்து நம்ம ஐம்பத்தி புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்துடும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதுல கொஞ்சம் சவாலா இருக்கக்கூடிய மாவட்டமான ராணிப்பேட் திருப்பத்தூரில் முதல் தவணை தடுப்பூசி ஒரு அறுபத்தேழு விழுக்காடும் எழுபத்தி ஓ எழுபது புள்ளி நாலு எட்டு விழுக்காடுமாகவும் அதே மாதிரி இரண்டாம் தவணை தடுப்பூசி வந்து முப்பத்தொம்போது புள்ளி நாலு ஏழு விழுக்காடு ராணிப்பேட்டும் திருப்பத்தூர் நாற்பது புள்ளி ஒன்று ஏழு விழுக்காடாக இருந்தது அதே வேளையில் கடந்த வாரம் நம்ம மதிப்புக்குரிய மதிப்புரிய வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் அதே மாதிரி மதிப்புரிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இப்போ வெள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த கேம்பெயின் பண்ணுறதுனால நல்ல முன்னேற்றம் குறிப்பாக வெள்ளூரை பார்த்தோன்னாக்கா இப்போ எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடு முதல் தவணையும் ரெண்டாம் தவணை ஐம்பது விழுக்காடாக உள்ளது இருப்பினும் நமக்கு இப்போ இருக்கிற சேலஞ்ச் வந்து பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி கூட நம்ம உங்களோட சேர்ந்து தடுப்பூசி முகாமல் பார்த்தோம் அதே மாதிரி இந்த பகுதியில் நம்ம உள்ளே போகும்போது பலர் இன்னமும் முகக்கவசத்தை முழுமையாக அணுவியாத நிலையை நம்ம பார்க்க முடியாது இது வெள்ளூரோட பிரச்சனை மட்டும் இல்லை உலக அளவில் இந்த கவனக்குறைவு இருக்கக்கூடிய நிலை உள்ளது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் முதலமைச்சர் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்தந்த இடத்தில் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பொதுமக்கள் அவங்களுக்கு இந்த பழக்கங்களில் மாற்றம் விழிப்புணர்வு மட்டும் பத்தாது பழக்கங்களில் மாற்றம் வர வேண்டும் பண்ருட்டி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக சாலையில் இருந்த கோவில் நுழைவாயில் கட்டிடத்தை அகற்றிய அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சென்னை கும்பகோணம் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக சாலையோரம் இடையூறாக உள்ள கட்டிடங்கள் மற்றும் கோவில்கள் ஆகியவற்றை அகற்றும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இதை அடுத்து பன்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை சாலையில் உள்ள அரசி அம்மன் கோவில் நுழைவாயில் கட்டிடத்தை நெடுஞ்சாலைத் துறையினர் அகற்ற முயன்றபோது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பண்ருட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் சபியுல்லா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பொதுமக்கள் கோவில் நுழைவாயில் கட்டிடத்தை மாற்று இடத்தில் கட்டுவதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் ஈரோடு மண்டல பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத ஐம்பத்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூன்றாவது தளத்தில் மண்டல பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இதில் மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு பேரூராட்சிகளின் மண்டலமாக செயல்பட்டு வரும் நிலையில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஒப்பந்தம் கோரப்படும் நபர்களிடம் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது இதையடுத்து புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பேரூராட்சிகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சோதனையில் கணக்கில் வராத ஐம்பத்து ஒரு புள்ளி மூன்று இரண்டு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதையடுத்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேவக்கோட்டை அருகே ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள அமராவதி புத்தூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியின் தாளர் யத்தீஸ்வரி சாரதேஸ்வரி பிரியா அம்பா தலைமையில் யத்தீஸ்வரி ஸ்ரீ ராமகிருஷ்ண பிரியா அம்பா முன்னிலையில் வட்ட சட்ட குழு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர் மீன லோச்சினி வரவேற்புரை ஆற்றிய நிலையில் சிறப்பு விருந்தினராக சிவகங்கை மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி சாய்பிரியா மற்றும் தேவக்கோட்டை சார்பு நீதிபதி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது மாணவிகளுக்கு சட்டம் மற்றும் பல்வேறு சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் விளக்கங்கள் எடுத்து கூறப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியை தேவக்கோட்டை நீதிமன்ற வட்ட சட்ட பணிகள் குழு ஏற்பாடு செய்திருந்ததுக்காக சொல்லல

கோவையிலும் இங்கிலாந்து மற்றும் லண்டனிலும் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவையில் நாற்பது ஆயிரம் சதுர அடியில் துவங்கப்பட்டுள்ள அலுவலகத்தை தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப முதன்மை செயலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் தொடங்கி வைத்தார் கோவை டாட்கோ சர்வதேச அளவில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது கடந்த பதினெட்டு மாதங்களில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் கோவை டாட்கோ நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சரவணகுமார் நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அதிநவீன வசதிகள் குறித்து விளக்கம் அளித்தார் இனிஷியலில் ஒரு முக்கிய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டு ஐடி ஃபீல்டு வந்து அவ்வளோ அவ்வளோ எஃபெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு வந்து அந்த மெஷின் கூட வேலை செஞ்சிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு உருவாக ஏதாவது உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் ஐடி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இன்டர்நெட் இருந்தால் இன்றைக்கி வந்து யார் வேணால் எங்கே வேணால் இருந்து வேலை செய்யலாம் அதனால் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா லைக் இன்னோ லைக் லாட் ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இப்போது வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க ஃபேமிலி எஸ்பெஷலி லேடிஸ் வந்துட்டு கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் இருந்தே கூட நிறைய வேலை செய்ய முடியுது அந்த மாதிரி டேலண்டெல்லாம் இப்போ ஐடியில் திருப்பி வராங்க வில்லிவாக்கம் பகுதியில் அதிமுக உட்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வடசென்னை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வில்லிவாக்கம் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு அதிமுக உட்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி வடசென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பாபு ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட நிலையில் தேர்தல் பொறுப்பாளர்களான அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் மாபா பாண்டியராஜன் சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணை செயலாளர் அப்துல் ரஹீம் செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் வெள்ளிவாக்கம் வட்ட பகுதிகளில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி செயலாளர் மோகன் கிழக்கு பகுதி செயலாளர் கோகுல் மற்றும் அதிமுக மாநில மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை அருகே சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்ட கோவை புதூர் சிறப்பு காவல்படை நான்காம் அணையில் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த தேவக்கோட்டை அடுத்த கருங்குழி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் மேட்டுப்பாளையத்தில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல் பணிக்கு வந்த செல்வகுமார் சிறப்பு காவல்படை அலுவலகத்தில் உள்ள தனது அறையில் கைலி மூலம் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த குனியமுத்தூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஆய்வாளர் செல்வராஜ் தற்கொலை செய்து கொண்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருத்துறைப்பூண்டி அருகே வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் கடன் வாங்கி மோசடி செய்துள்ளதை கண்டித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கச்சனம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பணம் மோசடி செய்ததாக கூறி அதிகாரிகள் மற்றும் தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேளாண் தொடக்க கூட்டுறவு வங்கி முன்பு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் செய்தனர் ஆமனூர் பகுதியைச் சேர்ந்த வாசு மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது விவசாய கடன் என்ற பெயரில் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று அதிகாரிகள் துணையோடு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதை அடுத்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் போலி ஆவணங்கள் தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன்களில் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கூட்டுறவு வங்கி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சோழிங்கநல்லூர் அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் அதிமுக கழக அமைப்பு தேர்தலுக்கான விருப்ப வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சோழிங்கர் அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் அதிமுக சார்பில் உட்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கட்சி நிர்வாகிகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் பொறுப்பாளர்களான திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கந்தன் மற்றும் கிழக்கு பகுதி கழக செயலாளர்கள் பழனிவேல் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் செம்மஞ்சேரி நாகேந்திரன் உட்கட்சி தேர்தலுக்கான வேட்புமனுவை வழங்கினார் அதே போன்று மேற்கு பகுதி கழக செயலாளர் கருணா பாலவாக்கம் நாகராஜன் கிழக்கு வட்டம் பணியாற்றிட விருப்பமனுவை தாக்கல் செய்தார் மீண்டும் முதன்மை நிகழ்வுகள் இந்தியாவில் அதிகரித்து வரும் ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து ஆறாக உயர்வு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிராக மஞ்சள் பை இயக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மேலும் முப்பத்து மூன்று பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ஒமைக்ரான் வேகமாக பரவி வரும் அச்சம் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு அவசர ஆலோசனை இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம் வணக்கம்